இல்லை மாணவர்களே, உங்கள் மாராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஏற்கனவே 6 சம் பார்த்துட்டோம், 7 சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 7 சம் பாருங்கள். இஃப் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 5 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 4, தென் செக் இஃப் எஃப் ஜி ஆர் 1:1 அண்ட் எஃப் டாட் ஜி இஸ் 1:1. இதான் சம் பார்த்துக்கங்க. என்ன செக் பண்ண வச்சுருக்காங்க, எஃப் வந்து 1:1, ஜி வந்து 1:1 செக் பண்ண வச்சுருக்காங்க. அதே போல் எஃப் டாட் ஜி இருக்குல்ல, எஃப் சர்க்கிள் ஜி அல்ல எஃப் டாட் ஜி எல்லாம் ஒன்று தான். எஃப் சர்க்கிள் ஜியும் ஒரு 1:1 கேட்குறாங்க, பார்ப்போம். டு வெரிஃபை எஃப் இஸ் 1:1. இப்போ தான் என்ன செய்யணும், அப்படியே டாட்டாஸை கொளுத்தி ஞாபகப்படுத்தின வரணும். என்ன வரணும், 1:1 என்ன செய்யணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எடுத்துக்கணும். எடுத்து என்ன வரணும், எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு வரணும். வருதான்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எடுத்துக்கிட்டோம். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பவர் 5. அப்போ எக்ஸ் பவர் 5 ஈக்குவல் டு ஒய் பவர் 5, தப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான் வரும் பார்த்துக்கங்க. மேலே ஆடு பவர் வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பார்த்துக்கங்க, ஒய் பார்த்துக்கங்க, ஒய் பார்த்துக்கங்க. தப்போ எஃப் இஸ் 1:1, பிரச்சனை ஓவர். அடுத்து ரெண்டாவது, டு வெரிஃபை ஜி இஸ் 1:1, அதே மாணி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய் எடுத்துருக்கீங்க. வாட் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஒய் பவர் 4. இங்கே கவனமாக கவனிங்க, எக்ஸ் பவர் 4னாலும் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4னாலும் ஒரே தானே வரும். வாட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4, அதே எக்ஸ் பவர் 4 தான் வரும் பார்த்துக்கங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வரலாம் அல்லது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் ஒய் வரலாம் பார்த்துக்கங்க. அதான் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சொல்கிறாங்க. தம்பி கவனிங்க, எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஒய் பவர் 4 போடலாம் அல்லது மைனஸ் ஹோல் பவர் 4 போடலாம் பார்த்துக்கங்க. அதனால இங்கே என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய். தெரியும் உங்களுக்கு, 2 பவர் 4 16 தான், மைனஸ் 2 ஹோல் பவர் 4 16 தான் பார்த்துக்கங்க. அதனால இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் வந்தால் இட் இஸ் நாட் 1:1 போடணும். அப்போ ஜி இஸ் நாட் 1:1 முடிஞ்சு. அடுத்து வெரிஃபை எஃப் சர்க்கிள் ஜி இஸ் 1:1 கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாணி அதே போல அதே மாணி எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எடுத்துக்கிறேன். என்ன வரணும் ஆன்சரில், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்தால் பிரச்சனை ஓவர். அப்படி வராட்டியும் நாட் 1:1. இங்கே பாருங்கள், வாட்ஸ் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். வாட்ஸ் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். வாட்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பவர் 4. வாட்ஸ் ஜி ஆஃப் ஒய், ஒய் பவர் 4. வாட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பவர் 5. அப்போ என்ன வரும், எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5 வரும், அதான் எக்ஸ் பவர் 20. மாணவர்களே கவனமாக கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் 5 பார்த்துக்கங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் 5 பார்த்துக்கங்க. அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் போல எக்ஸ் பவர் 4 இருக்காரு. அப்போ நான் எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5 வரும். அப்போ எக்ஸ் பவர் 20, அதே மாதிரி இதுனா ஒய் பவர் 20. ஈவன் ஆடா 20 ஈவன், தேப்பர் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5, தேப்பர் எஃப் சர்க்கிள் ஜி இஸ் நாட் 1:1. இதே போல ஜி சர்க்கிள் எஃப்மே நாட் 1:1 தான் வரும் பார்த்துக்கங்க. அடுத்து எட்டாம் சம் வந்து தனியாக பார்ப்போம், அது வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது பார்த்துக்கங்க, அது தனி லைனில் போகும். இப்போ 9 சம் பார்ப்போம். ரெட் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் -1, 3, 0, -1, 2, -9, பி எ லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் டு இசட் டு இசட்டு. இப்போ கவனிங்க, லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற ஃபார்மில் இருந்தால் தட் இஸ் கால்டு லீனியர் ஃபங்க்ஷன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற ஃபார்மில் இருந்தால் தான் லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்துக்கங்க. இப்போ கவனமாக கவனிங்க, ஃபைண்ட் எஃப் ஆஃப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, கிவன் தட் எஃப் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன், அப்போ எஃப் ஆஃப்ஸ் எப்படி இந்த ஃபார்மில் இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கலாம், பிஎக்ஸ் ப்ளஸ் கியூன் இருக்கலாம், சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு இருக்கலாம், ஆல்ஃபா எக்ஸ் பீட்டான் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் எப்படி எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்திருக்கேன். பி கட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஏ வாட் இஸ் பி. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்னப்பா மீனிங், இது -1, வாட் இஸ் திஸ், எஃப் ஆஃப் -1, இமேஜ் ஆஃப் -1, வாட் இஸ் இது எக்ஸ், வாட் இஸ் எஃப் ஆஃப் 0 -1, வாட் இஸ் எஃப் ஆஃப் 2 -9. வி ஆர் ஹேவிங் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. அதுலேருந்து யூ கட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஏ வாட் இஸ் பி. இங்கே கவனிங்களேன், வாட்ஸ் எஃப் ஆஃப் -1 3, வாட் இஸ் எஃப் ஆஃப் 0 -1, வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, வாட்ஸ் எஃப் ஆஃப் -1 எக்ஸ் போல -1 போடுங்க. ஏ இன்ட் -1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3, அப்போ -ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3, இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து எஃப் ஆஃப் 0 எவ்வளோ வருது, -1, அப்படின்னா அது ஏ இன்ட்டு எக்ஸ் போல 0 போடுங்க, ப்ளஸ் பி ஈக்குவல் டு -1. வாட் இஸ் ஏ இன்ட்டு 0 0, ஊதுனா அது 0 போயிடும் பார்த்துங்க. எப்போ நிற்கும், பி ஈக்குவல் டு -1, நமக்கு B ஈக்குவல் டு -1 தெரியுது. இன்னும் என்ன தெரியல, ஏ தெரியல. அப்போ ஏ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனில் பிக்கு பதில் -1 போடுங்க. அப்போ என்ன வரும், புட்டு பி ஈக்குவல் டு -1 இன்னு 1. அப்போ மைனஸ் ஏ பிக்கு பதில் -1 ஈக்குவல் டு 3. அப்போ மைனஸ் ஏ கூட இங்கிட்டு போயிருமா,
3 plus 1, what 3 plus 1? 3 in the mind, 1 in the finger, of that 3, 4, 4. Therefore, A equal to minus 4. A in theriyum, B in theriyum, what is asked? F of x. Abha A equal to minus 4, putunga. B equal to minus 1. Putunga. Abha F of x would minus 4x minus 1. Idoda vittraanga manavargale, idoda vittraanga makkale. Ipa adutha check panni paapom. Inge 2 irukla, idu F of 2 enna varanum, minus 9 varanum paathukenga. அப்போ எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு மைனஸ் நைன் வந்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பார்த்துங்க. அப்போ எஃப் ஆஃப் டூ பார்ப்போம். அப்போ எக்ஸ் போல் யாரை போடுவோம்? டூவை போடுவோம். மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் ஒன். வாட் இஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ? மைனஸ் எயிட்டு. மைனஸ் ஒன் மைனஸ் நைன். சூப்பரு ரைட்டா. நீங்களே போட்டு மார்க் போட்டு ஆமுசாம் வெளியே வந்துடலாம் பார்த்துங்க. மாணவர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.